இங்கே வந்து மக்களுக்காக யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. சூதுவாதம் பண்ணுறவங்களும் துரோகம் பண்ணுறவங்களும் குளத்தை கெடுக்கிறவங்களும் இருக்கிற இடங்கிறத வந்து சிம்பாலிக்காக கரெக்டாக காட்டியிருக்காங்க. பாஜக கட்டின கட்டடம் அப்படித்தானே இருக்கு. வந்த உடனே சபாநாயகர் என்ன சொல்லுவார், கேள்விக்கு அனுமதி இல்லை, அம்பானி பற்றி பேச நோ டிஸ்கஷன், அதானி பற்றி நோ டிஸ்கஷன், மோடி படிச்சிருக்காரு நோ டிஸ்கஷன், ஹவுஸ் இஸ் அஜாண்ட் டில் டுமாரோ. இதுக்கு எதுங்க கட்டடம், எங்கள் கிட்ட இப்போ நாடு மாட்டிகிட்டு இருக்குது, நாங்கள் வந்து அயோக்கியத்தனம் பண்ணுவோம், பார்க்கடலை கடைஞ்சி வர்ற விஷத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அமுதத்தை நாங்கள் சாப்பிட்ருவோம், வர்ற வசூலும் அதானி கொடுத்துருவோங்கிறத அவர் சொல்கிறார். அவ்வளோ செக்குலர்னு வரும்போது அங்கே மதத்துக்கு இடம் இல்லைங்க, எல்லாமே எம்மதமும் சம்மதம் போது மத அடையாளங்கள் அங்கே இருக்கக்கூடாது. எப்படி அதெல்லாம் வச்ச போதும் நீ வந்து மதத்துக்கு இடம் கொடுத்துட்ட, மதவாதிகளுக்கு தான் இங்கே இடங்க, அங்கே பகுத்தறிவுக்கு இடம் இல்லை, அறிவுக்கு இடம் இல்லை. அசோகர் வந்தபோது ஏறத்தாழ சனாதன காலியை போச்சுல, பௌத்த மதம் வந்துருச்சு. சமுத்திரகுப்தம் வரும்போதே சனாதன காலியாயிடுச்சு, அப்புறம் சாணிக்கனை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்போ மோடி கிட்ட வந்து பிரதம மந்திரி வேலையை பாருன்னா எப்படி முடியும், ஃபாரின் போகிறதுக்கு அவருக்கு டைம் இல்லை. அதான் ஒரு தடவை ராகுல் காந்தி சொன்னார், வி வெல்கம் அவர் பிரைம் மினிஸ்டர் ஃபார் இஸ் விசிட் டு இந்தியான்னாரு. இன்னொரு ஜோக் ஒன்று சொன்னாங்க, பிளேனில் போயிட்டு இருந்தாராம், பல நாடுகளை கடந்து போயிட்டு இருந்தாராம், ஒரு இடத்துக்கு வந்தபோது இது எந்த நாடியோ ஒன்றுமே தெரியலன்னு, இது இந்தியா சார். தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், சமீபத்தில் எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் நாடாளுமன்றத்துக்கு அவர் போயிட்டு வந்து பார்த்தா போயிட்டு வந்து அதிர்ச்சி அடைந்ததாக சொல்லியிருக்கிறாரு. அவர் கண்ட அதிர்ச்சி என்ன அப்படிங்கிறதுனா, அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் வந்து என்ட்ராகும் போதே வந்து சாணக்கியரோட உருவம் வந்து 30 அடியில் நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. சொல்லி இதெல்லாம் வந்து சனாதனத்தை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி அவர் அதிர்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பத்திரிகையாளர் சொல்லியிருக்கிறார். முதல்ல இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறது, சாணக்கியம் வச்சது கரெக்டு தான், அதில் தப்பு இல்லை. ஏன்னா முதல்ல கட்டின அந்த நாடாளுமன்றம் வந்து பிரிட்டிஷாரால் கட்டப்பட்டது, அவங்க ஒரு நியாயம் நேர்மை எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஒழுங்கான ஒரு நேர்மையான நியாயமான ஒரு நீதியான ஒரு அரசாங்கம் நடக்குங்கிறத உறுதி கொடுக்குற முறையில் அவங்க வந்து வட்டமாக கட்டினாங்க. சதுரமாகவோ ஏதோ கட்டினாக்கா இந்த வட்ட மேஜைன்னு வைக்கிறதுக்கு என்ன காரணம்னாக்கா, அந்த சதுர மேஜர் வந்து முன்னாடி உட்காந்துதான் தலைவன், மற்றவங்களாம் பக்கத்தில் இருக்கணும் ஆகிடும். வட்ட மேஜையில் எல்லாம் வட்டமாக உட்காந்துருப்போம், யார் தலைவங்கிறதே கிடையாது, எல்லாத்துக்கும் சமம். அதனால தான் நாடாளுமன்றத்தை அவங்க வந்து வட்டமாக கட்டினாங்க. இவங்க வந்து சவப்பட்டி மாதிரி கட்டிக்கிறதா சொன்னாங்க, இப்படி ஒரு இது சவப்பட்டி மாதிரி வடிவ, அது நாடா அதாவது குடியரசுக்கு அடித்த சவப்பட்டி அப்படிங்கிறது அதில் ஃபஸ்ட்டு இதே காட்டிட்டாங்க. குடியரசுக்கு நாங்கள் சவப்பட்டி கட்டிட்டோம் அப்படிங்கிறத காட்டிட்டாங்க. சாணிக்கன் எப்படி வச்சுருக்காங்கன்னா, அவன் நந்த வம்சத்து மகத நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்த நந்த வம்சத்துக்கு அவன் ஆலோசகராக போனான். போய் அந்த நந்த வம்சத்தையும் அழித்து ஒழித்து கூடவே இருந்து குடிபறித்து அவங்கள காலி பண்ணி மூரா இனத்தை சேர்ந்த மூராங்கிற ஒரு இனத்தை, மௌரியர்கள் அப்படிங்கிற ஒரு இனத்தை மகத நாட்டினுடைய ராஜாவாக மாற்றினவன். ஆக அந்த மாதிரி சூழ்ச்சிகளும் இதுகளும் நடக்கிறது, அந்த மாதிரியான சூழ்ச்சிக்காரர்களை நாங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிற வந்து தன்னிலை விளக்கத்தை அந்த நாடல் அந்த சாணக்கிய படத்தை வச்சது மூலமாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எப்படி நம்பிக்கை துரோகம் இன இதெல்லாம் வந்து சாணக்கியனுடைய இதில் இருக்குதோ அதையெல்லாம் இந்த நாடாளுமன்றத்தில் எங்கள் கிட்ட சிக்கிறது இந்த நாடாளுமன்றத்தில் அதை செய்வோம் அப்படிங்கிறத வந்து பாஜக சொல்லியிருக்கு. சனாதனமும் நம்பிக்கை துரோகம் எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் ஒன்று தான். இப்போ ஜனநாயகம், மதசார்பின்மை, அப்புறம் தேச விடுதலை, அதை பற்றிலாம் நம்ம எதுவுமே வைக்காமல் அதோட அடையாளங்களை எதுவுமே இடம்பெறவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கு. எங்கள் செக்குலர் ஸ்டேட்டுங்கிறது தான் கான்ஸ்டியூஷனு. செக்குலர் ஸ்டேட் இருக்கும்போது என்னத்துக்கு ஆதீனங்களையும் இவங்களையும் கூப்பிட்டு உள்ளவர் உக்க வச்சுங்க, என்னத்துக்கு வச்சுங்க, என்னத்துக்கு சர்வமாத்தியம் கூப்பிட்டீங்க, மதமே இல்லைன்னாச்சு, இல்லை என்னத்துக்கு வச்சுங்க, அந்த கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டத்தை உருவாக்குனவர் வந்து அம்பேத்கர், அந்த பட்டியலினத்தை சேர்ந்த யாரையாவது ஒருத்தர் வந்து அந்த இடத்துல உட்கார வச்சு அதை பண்ணிக்கலாம், அவ்வளோ வேணாங்க. இன்றைக்கி வந்து தன்னை இது மேல் ஜாதி நினச்சிக்கிட்டு இருக்காரு, ஒரு இசையமைப்பாளர் நம்ம இருக்காரு, அந்த ஆளுக்காக ஒரு மரியாதை கொடுத்துருக்கலாம் இல்லை, பாவம் த கடவுளறிய பதவி ஏற்றுக்கிட்டு வர்ற ஆச்சா, அவருக்காக இப்போ ஒரு இடம் கொடுத்துருக்கலாம் ஒரு பாட்டு பாடுறதுக்கு யாரும் அதை கூட காணுங்க. செக்குலர்னு வரும்போது அங்கே மதத்துக்கு இடம் இல்லைங்க, எல்லாமே எம்மதமும் சம்மதம் போது மத அடையாளங்கள் அங்கே இருக்கக்கூடாது. எப்படி அதெல்லாம் வச்ச போதும் நீ வந்து மதத்துக்கு இடம் கொடுத்துட்ட, மதவாதிகளுக்கு தான் இங்கே இடங்கிற, அங்கே பகுத்தறிவுக்கு இடம் இல்லை, அறிவுக்கு இடம் இல்லை, அவ்வளோதான். ஆனால் அவங்க வந்து சனாதனத்தையும் சமஸ்கிருதத்தையும் தான் நிறைய இடங்களில் வந்து அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். சாணக்கியருக்கும் ஜனநாயகத்துக்கும் என்ன சம்பந்தம், அவர் வந்து அங்கே இடம்பெறதுக்கான காரணம் என்ன அப்படிங்க? சாணக்கியம் வந்து எழுதிய அர்த்த சாஸ்திரங்கிறது பெரிய அரசியல் இதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, என்ன எழுதியிருக்கான்னு எவனுக்குமே தெரியாது, எதை வேணாலும் எழுதி சாணக்கியம் சொன்னாம்பாங்க.
அவன் என்ன சொன்னான், என்ன பண்ணாரு, அவன் செஞ்சது பூரா நந்த வம்சத்துக்கிட்ட வேலைக்கு போனான். அந்த நந்த வம்சத்தை வந்து துரோகம் பண்ணி அந்த குடும்பத்தையும் அழித்தான். அழிச்சிட்டு அந்த மூராங்கிற ஒரு தாசிக்கு பிறந்த அந்த சந்திரகுப்த மௌரியன் மௌரியன்னு சொல்லி அவனுக்கு வந்து ராஜாவாக்கி வச்சான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சந்திரகுப்த மௌரியன் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல வெடிச்சு கட்டினது அணைக்கிட்டு தான் ஒழிச்சுக்கிட்டான், முதல்ல அவனை தான் வெடித்து வருத்தினான். ஆனால் அதுக்குள்ளார வந்து அலெக்சாண்டர் அங்கே படையெடுத்து வந்தபோது அலெக்சாண்டருடைய மரணத்துக்கு சாணிக்கும் ஒரு காரணமாக இருந்தான். விஷக்கண்ணி கடையெல்லாம் வந்து அலெக்சாண்டர்கிட்ட பழக விட்டு அந்த பெண்கள் மூலமாக வந்த வியாதியில் தான் அலெக்சாண்டர் சாகிறான். அது அந்த ஒரு வேலை தான் அவன் பண்ணால். அதுக்கப்புறம் சாணிக்கண்ணை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அசோகர் வந்தபோது ஏறத்தாழ சனாதன காலியை போச்சு இல்லை, பௌத்த மதம் வந்துருச்சு. சந்திரகுப்தன் இருந்தான், சமுத்திரகுப்தன் வரும்போதே சனாதன காலி ஆயிடுச்சு. ஆனால் நாடாளுமன்ற கட்டிடத்தில் நுழைவிலேயே வந்து 30 அடிக்கு ஆவேசமான ஒரு முகம் கொண்டு இந்த சிலையை வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் வந்து சரியா? அதைத்தாங்க, நீங்கள் ஏதோ ஒரு நியாயமான நேர்மையான ஒழுங்கான ஒரு இடம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு வராதிங்க. இது சாணிக்க மாதிரி ஆளுங்க இருக்கிற இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குது. ஆவேசமாகவே இருக்கு அந்த முகம், அதான் ரெட் லைட்டு. இது ஆபத்தான இடம். இங்கே வந்து மக்களுக்காக யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. சூதுவாதம் பண்ணுறவங்களும் துரோகம் பண்ணுறவங்களும் குளத்தை கெடுக்கிறவங்களும் இருக்கிற இடங்கிறத வந்து சிம்பாலிக்காக கரெக்டாக காட்டியிருக்காங்க. பாஜக கட்டின கட்டடம் அப்படித்தானே இருக்கும், அதில் வந்து கோச்சிக்கிறது அர்த்தம் இல்லை. நாம் என்ன சொல்கிறோன்னா, அந்த சாணக்கினியை தூக்கி அடித்தானே சமுத்திரகுப்தன், அது மாதிரி ஆடா நாங்கள் எங்கள் திராவிட இனம் அதை சேர்ந்ததுன்னு நம்ம காட்டும். இப்போ இந்த சாணக்கியர் சிலை மட்டும் இல்லாமல் 250 அடிக்கு வந்து விஷ்ணு புராணத்தில் இடம்பெற்று இருக்கக்கூடிய இந்த பார்க்கடல் கடையிறது அந்த விஷயமுமே வந்து அங்கே 250 அடிக்கு நிறுவப்பட்டிருக்கிறதா வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. ஸோ ஒரு சைடு அசுரர்களும் தேவர்களும் கடையக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இதெல்லாம் எதுக்கு அவங்க அந்த இடத்துல கொடுக்கணும்? அது என்னன்னா, அசுரர்கள்னாக்கா சுறாபானம் குடிக்காதவங்க, சாராயம் குடிக்காதவங்க, தேவர்களும் சாராயம் குடிக்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடையிறாங்க. அதாவது ரெண்டு பேரும் சாராயம் குடிக்காத நல்லவர்களும் சாராயம் குடிக்காத தேவர்களும் இந்த அவையில் இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து பார்க்கடலை கடையும் போது விஷமும் வரும் அமுதமும் வரும். அந்த விஷத்தை காக்கிறது யார் முடியும்னாக்கா, திராவிட கடவுளான சிவபெருமான் தான் வருவார். அவர் தான் நீலகண்டன், ஆலம் உண்ட திரு நீலகண்டன். அவர் வந்து அந்த விஷத்தை ஏற்றுக்குவார். அமிர்தத்தை பங்கு போடும்போது இந்த சாராயம் குடிக்கிற இந்த தேவர்கள் என்ன பண்ணானுங்க, அச்சுறுகள் கொடுக்காமல் ஏமாத்துறானுங்க. அந்த ஏமாற்று வேலையும் நடக்கும். அதுக்கு தான் இந்த நாடாளுமன்றம். ஆக சனாதன ஏமாற்று பேர்வழிகளும் நேர்மையான அசுரர்களும் அவர்களை காக்கிற சிவபெருமானும் உள்ள இடம் இது அப்படிங்கிறத அவங்க சிம்பாலிக்காக காட்டியிருக்காங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அதுதான் சொல்கிறேன். இப்போ எங்ககிட்ட நீ என்ன, நாங்கள் இந்த மாதிரி ஆட்கள், எங்ககிட்ட இப்போ நாடு மாட்டிகிட்டு இருக்குது, நாங்கள் வந்து அயோக்கியத்தனம் பண்ணுவோம், பார்க்கடலை கடைஞ்சி வர்ற விஷத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அமுதத்தை நாங்கள் சாப்பிட்ருவோம், வர்ற வசூலும் அதானி கொடுத்துருவோங்கிறத அவர் சொல்கிறார். அவ்வளோதான், அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துட்டு நாட்டு மக்களை கடைகட்டு போட்டுன்னு போயிடுவோம். இப்போ பார்க்கடல் கடையிறதுக்கும் பாராளுமன்றத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இதுதான் சம்பந்தம். இந்த பார்க்கடலுங்கிறது வந்து நான் மக்கள் அப்படி கடைஞ்சி இந்த மாதிரி விஷத்தை கக்க வச்சு அதை திராவிட கடவுளுக்கு கொடுத்தா அவர் அப்படியே கழுத்தில் இதை நிறுத்திக்குவார். தப்பிச்சா தப்பிச்சுக்கோங்க, இல்லாட்டி சேர்த்து போவாங்க. அமிர்தத்தை நாங்கள் சாப்பிட்ருவோம், வசூலில் போகிறோம் நாங்கள் எடுத்துக்குவோம். ஜிஎஸ்டியெல்லாம் அதுதானே, ஜிஎஸ்டி தான் அதுக்கு அர்த்தம். வசூல் வர்ற வசூல் போகிறோம் நாங்கள் எடுத்துக்குவோம், உனக்கு வந்து கணக்கு தான், ரசீது தான் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டி, அதை தான் கட்டியிருக்காங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அங்கே இடம்பெற்றிருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பார்த்து ரொம்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்துத்துவான்னு நீங்கள் சொன்னாலே கேவலம்னு அர்த்தங்க, இந்துத்துவானாவே கேவலம்னு அர்த்தம். அதனால தானே பெண்கள் கேரளா ஸ்டோரியில் என்ன காட்டுறான், இந்துத்துவா விட்டு ஓடி போய் தீவிரவாதி ஆனாலும் பரவாயில்லன்னு போயிட்டாங்கல்ல, அதுதானே இந்துத்துவா? அவ்வளோ கேவலமான மதம், வெக்கம் கெட்ட மதம், அதைத்தான் இதில் காட்டுறாங்க. இந்த மதத்துக்கு என்னை வந்து இந்த மதத்தை சேர்ந்தவங்க நாங்கள் எங்ககிட்ட நாடு இருக்குதுன்னு காட்டுறாங்க. அதுக்கான இப்போ இந்த நாடாளுமன்ற கட்டிடம் வந்து ஒரு பொதுவாக இந்த நாட்டிற்கானதாக இல்லாமல் இந்த மாதிரி நிறைய மதத்தோட அடையாளங்களாக இருக்கட்டும், மொழியோட அடையாளங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க அடையாளப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லைல்ல. நாடுன்றது வந்து ஏங்க, நாடாளுமன்றத்தில் என்றைக்கு வேலை நடந்தது? இந்த 10 ஆண்டு காலத்தில் நாடாளுமன்றத்தில் எந்த தீர்மானம் நிறைவேறிச்சு, எந்த தீர்மானம் ஓட்டுக்கு விடப்பட்டு வந்தது? குரல் வாக்கெடுப்பு மூலம் தான் எங்களை எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனே சபாநாயகர் என்ன சொல்லுவார், கேள்விக்கு அனுமதி இல்லை, நோ டிஸ்கஷன் ஆன் திஸ், எந்த டிஸ்கஷனும் கிடையாது. அம்பானி பற்றி பேச நோ டிஸ்கஷன், அதானி பற்றி நோ டிஸ்கஷன், இவர் மோடி படிச்சிருக்காரு நோ டிஸ்கஷன், ஹவுஸ் இஸ் அஜாண்ட், இட் வில் கேதர் அகெயின் ஆஃப்டர் லஞ்ச். உள்ளே வந்த உடனே
நோ டிஸ்கஷன் ஆன் எனி திங், ஹவுஸ் இஸ் அஜாண்ட் டில் டுமாரோ. இதுக்கு எதுங்க கேட்டானா? ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஷனும் பண்ணக்கூடாது. இவங்க பத்தாண்டு காலத்தில் என்ன டிஸ்கஷன் நடந்தது? எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணார். மோடியை போட்டு கண் அடிச்சுட்டு போய் உட்காந்தார். மோடி பேயறிஞ்ச மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் பார நாடாளுமன்றத்துக்கே வரல. அதுக்கடுத்து அப்படி நீ தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருவியான்னு கேட்டார். அன்றைக்கி போன ஒருத்தர் அவங்க கண்ணில் பயத்தை பார்த்துட்டேனார். அன்றைக்கி போனால் மோடி தான். அதுக்கப்புறம் பார நாடா மந்திரிகளும் வராத இடத்துல, இப்போ நாடாளுமன்ற உறுப்பினரும் வராத இடத்துல எதுக்கு இங்கே கட்டணம், எதுக்கு கட்டணம்? மக்கள் வரிப்பணம் வீணாக இருக்குது. கூடாத நாடாளுமன்றம், திட்டங்கள் போடாத நாடாளுமன்றம், சட்டங்கள் நிறைவேற்றாத நாடாளுமன்றம், வாக்கு விவாதங்கள் நடத்தாத ஒரு நாடாளுமன்றம், அதுக்கு எதுக்கு கட்டணம்? ஆனால் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை அவங்க சாதனையாக பார்க்குறாங்க. அதுதான், ஒன்றுமே நடக்காத ஒரு இடத்துக்கு ஒரு கட்டடம் கட்டியிருக்க பார்த்தியாங்கிறது அவங்க அதான் சாதனை. ஒரு வேலையும் நடக்காத ஒரு இடத்துக்கு கட்டடம் கட்டியிருக்கோம், அதான் சாதனை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு பாஜகவோட அலுவலகமாக இருக்குது. ஒரு மதத்தை மட்டுமே குறியுது. இவங்களுக்கான அலுவலகத்தை வந்து ஒரு நாடாளுமன்றம்னு சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம். இவர் வந்து பாஜக அலுவலகத்தை வந்து ரொம்ப உயர்வாக பேசுகிறேன். பாஜக அலுவலகத்தில் இது கூட இருக்குது. அங்கே கமிஷனுக்கு என்ன இதை ரசீது இந்த மாதிரிலாம் தான் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க என்னென்ன நடத்திக்கிட்டு இருக்காங்க? அரசாங்கமாக நடத்துகிறாங்க. அதானிக்கு என்ன வேலை செய்யலாம், அதானிக்கு எப்படி ரஃபேல் விமானம் எப்படி வாங்கி கொடுக்குறது, எப்படி பீரங்க இது கடிகாரம் எப்படி வாங்கி கொடுக்குறது, எது ஆட்சி ஏதாவது நடக்குதுங்களா? அந்த 10 வருஷமாக என்ன நடந்துருக்குது? பாஜக அலுவலகத்தில் நடக்கிறது போகிற கமிஷன் காரங்க இது கான்ட்ராக்டு இதெல்லாம் விடுறது, அதுக்கு இந்த கட்டடம் போதும். அது நீங்கள் போய் நாடாளுமன்றம்னு நினச்சிட்டு போனால் அது உங்கள் தப்பு, அது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, நாங்கள் அதுக்காக கட்டலையே. இப்போ இந்தியாவோட ஒரு அடையாள சின்னம்ல ஒன்றா வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குல்ல, இந்தியாங்கிறது இவ்வளோ மோசமான நாடுங்கிறது. அவங்க அந்த நிர்மலா கிட்ட என்ன கேட்டாங்க? இப்போ முதலீட்டாளர்கள் உங்கள் நாட்டை பற்றி கேவலமாக பேசுகிறாங்களே அப்படின்னாங்க. அந்த கேவலமான நாட்டுக்கு இப்படிப்பட்ட நாடாளுமன்றம் தான் சரின்னு அவங்க கட்டியிருக்காங்க. அதில் என்ன தப்பு? அந்த நாடாளுமன்றம் திறக்கும் பொழுதே வந்து இப்போ 75 ரூபா நாணயம் இந்த சுதந்திரம் பெற்று 75 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. போச்சு போச்சு, நீங்கள் எதாவது வந்து கொடுத்தாங்கன்னா வாங்கிக்காதீங்க, 2 மாதம் கழிச்சு செல்லாதுன்னு விடுவார். அதனால் வாய்ப்போய் வந்து இப்போ 2000 ரூபா நோட்டுகள் வந்து செல்லாததுக்கு நிறைய நாட்கள் வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அதை எவங்கிட்ட இருக்குது காசு? 2000 ரூபா நோட்டு அதானிக்கு அடித்தாங்க, அதானி வாங்கிட்டு போயிட்டார். செல்லாதுன்னு சொல்லும்போது அவர் மாற்றிட்டு போயிருப்பார். அது நம்மகிட்ட எவங்கிட்ட இருந்தது? அன்றைக்கி நான் வந்து ஒரு சேட்டலைட் சேனலுக்கு போனேன், அப்போ தான் அந்த உத்தரவு வந்தது. பேச வேண்டிய இதை டாப்பிக்கை மாற்றிட்டு இதை பேச ஆரம்பித்தாங்க. என்னங்க இப்படி வந்துருக்குதுன்னு நான் அப்போ தான் உள்ளே நுழையிறேன். நுழைஞ்சவங்க சொன்னாங்க எனக்கு பிரச்சனை இல்லைங்க, ஏன்னார் என்கிட்ட 2000 ரூபா நோட்டு இல்லை, பாவம் மோடி ஏமாந்து போயிட்டார் அப்படின்ட்டு. அது மோடிக்கு வேண்டப்பட்ட ஒரு சேனல் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. எதிர்கட்சிக்காரர்களை வந்து இது நான் தேர்தலுக்கு முன்னாடி வந்து எதிர்கட்சிக்காரர்கள்ட்ட காசு இருக்கக்கூடாதுன்னு தான் அன்றைக்கி வந்து டிமானிட்டைசேஷன் கொண்டாங்க. இன்றைக்கி 2000 ரூபா நோட்டை கொண்டு வந்து இவங்க மாத்திரம் வச்சுருப்பாங்க, மற்ற யாருக்கிட்டே இருக்காது. தேர்தல் 24 தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் எதிர்பார்க்கறது தானே அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. மறுநாள் வந்து சித்தராமையாவும் சிவகுமாரும் அவரும் பதவியாக இருக்கிறாங்க, அந்த செய்தியை ஹைலைட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அன்றைக்கி ராத்திரி அவதி அவதியாக அதை சொன்னாங்கிறது அப்புறம் தான் தெரியும். ஆனால் அப்போ அதே தான் சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் வரலாற்றுலேயே வந்து 2 பேர் முதலமைச்சராக வந்து இருந்ததெல்லாம் வந்து பார்த்ததே இல்லைன்னு சொல்லி தானே பாஜகவினர் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடக்குது ரொம்ப இருக்குது. இவர் விபி சிங் யாரோ இல்லை, இது வந்து இவர் 2.5 ஆண்டுகளும் இவரே 2.5 ஆண்டுகளும் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததில்லை, இது நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுங்க. மாயாவதி ஆட்சியில் இருந்தபோது அது பண்ணாங்கள, மாயாவதி 2.5 வருஷம் அதுக்கப்புறம் காங்கிரஸ் கிட்ட கொடுக்கணும், அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன் நினைச்சு. இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது தான், இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு இவங்க இந்த நாட்டில் இருந்தாலும் தெரிஞ்சிருக்கு. அந்த இந்த நீ 6 மாதம் நான் 6 மாதங்கிற நாடாடு இவங்க இந்துத்துவாலே இருக்குது. விக்ரமாத்த கதையில் என்ன வருது? நாடாறு மாதம் காடாறு மாதம்னு விக்ரமாத்த காட்டி போயிடுவான்ல, அதுதான் அது. இவங்க இந்துத்துவால சொல்கிற கதை தானே, குப்தர்கள் பொண்ணு யுகத்தில் எழுதுன கதை தானே விக்ரமாத்த கதை. இவங்க ராஜா விக்ரமாத்தங்கிறது அந்த குப்தராஜா இந்துத்துவ இந்து மதத்தை கடைப்பிடிச்ச மொதல் ஒரே ஏன்னா அதுதான் குப்தர்கள். அந்த விக்ரமாத்த காடாறு மாதம் 6 மாதம் நாடாறு மாதம்னு போயிருந்துட்டு நான் அதை அதை தான் கொண்டு வர்றாங்க, இந்துத்துவா தானே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த நாடாளுமன்ற கட்டிடம் வந்து முழுக்க முழுக்க இந்துத்துவாவாக தான் அடையாளப்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். இப்போ இதை எதிர்த்து தான் இப்போ இவங்க இதெல்லாமே சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதத்தையும் தான் நாங்கள் அழைச்சி நாங்கள் அந்த கட்டிடத்தையும் வந்து திறந்து வைத்தோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார், இது வந்து பாஜகவோட தலைமை அலுவலகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அது கரெக்டாக இருக்குது.
அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதில் தான் இருந்தாங்க. என்னங்க ஜெயலலிதா மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அதை ஹாஸ்பிட்டலே மாற்றிட்டு போயிட போகிறாங்க. என்ன எடுப்பாங்க? இங்கே ஒரு தலைமைச் செயலகம் ஒன்று போச்சு இல்லையா? அது மாதிரி தான் யாராவது ஆட்சி மாறினாங்கன்னா அது ஆஸ்பத்திரியை மாற்றிடுவாங்க, இல்லாட்டி பசுக்களுக்கு இது பசுக்கள் காப்பகமாக கூட மாற்றலாம், சான்ஸ் இருக்குல்ல. இல்லாட்டி சாணியை வச்சு பீட்சா இப்படி செய்கிறதுங்கிற ஒரு தொழிற்சாலையை கூட மாற்றலாம். இதெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக பட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்துத்துவத்தை வந்து அங்கே கொண்டு வந்துட்டோம், நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து இப்போ தமிழ்நாட்டிலேயே இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்போ 2024 தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் கை கொடுக்குமா அவங்களுக்கு? பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னா பிரச்சனை இல்லை. தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வேணுங்கிற முடிவு அவங்க கொடுத்துட போகிறாங்க. எதுக்காக இது கஷ்டப்படுறாங்க? தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருந்தாக்கா இவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் வந்து இவங்க பிடியில் சிக்கிக்கிட்டு இருந்ததுன்னா எப்போ போல் இருந்ததுனாக்கா இவங்க ஏன் மக்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணுங்கிறத இதை இதை தான் ரிசல்ட்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. தேவையே இல்லையா எலெக்ஷன்? தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருந்தாக்கா தேர்தல் தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக பாஜக வந்து தூக்கி வீதி வாசி வீசி எறியப்படும். தேர்தல் ஆணையம் நேர்மையாக இல்லைன்னாக்கா இந்த தேர்தலில் இப்போ வந்து மக்கள் தூக்கி வாரி வீசி எறியப்படுவார்கள், அவ்வளோதான் நடக்கும். இப்போ இந்த ஒடிசா ரயில் விபத்தில் வந்து நிறைய அரசியல் பிரபலங்களாக இருக்கட்டும் இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்பொழுது இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இப்போ இறந்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபா நிவாரணம் அந்த மாதிரியான விஷயம் கொடுத்துருக்காரு. இந்த காயமடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்கவங்களாம் 1 லட்சம் ரூபா நிவாரணம் அந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. உடனே அமைச்சரையும் அதிகாரிகளையும் அமைச்சிட்டார். அதான் அமைச்சர்கள் எல்லாருமே போயிருக்கிறாங்க. வெறும் அமைச்சர் அமைச்சிருந்தா கூட தப்பு, ஏன்னா அதிகாரிகள் அனுப்பலைன்னா அவர் 1000 லோடு பேசுவாங்க. இந்த ஃபைல் சரியில்லை சார். இப்போ இந்த உதவி இது இது வந்து இந்த பாருங்க, இந்த உதவி செய்யலைன்னாக்கா ஆஸ் பர் ரூல் இந்த உதவி நம்ம செய்யக்கூடாது, இதுதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அமைச்சர் இருந்தால் வாய முடிக்கணுங்க, செய்யாம்பாங்க, டூ வாட் ஐ செய்யம்பாங்க, அப்போ பேசாமல் இருப்பாங்க. இல்லாட்டி போனால் ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. அதிகார வர்க்கத்துக்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. அதில் அவர் கேர்ஃபுல்லாக மந்திரியை சேர்த்து அமைச்சு விட்டார். அதனால தான் இவ்வளோ வேகமாக நடக்குது வேலை. அது ஒரு வகையில் நல்லது தான், ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வர ட்ரெயினில் விழுந்திருக்கவங்க நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அதை செஞ்சுருக்காரு. ரெண்டாவது, அது நடந்த இடம் வந்து பாஜக அல்லாத மாநிலம், அதனால் நம்முடைய கடமைகள் இருக்குது. பாஜகவாக இருந்தாக்கா நம்ம பேச வந்தோம்னா அது தலைவிதி ஒன்றுமே ஆயிருக்காது, இன்றைக்கி பேசுறது கூட ஒன்று இருந்திருக்காது. அது சத்தா சா வராங்க பகவான் காம் ஹாய் அப்படின்ட்டு போயிருப்பாங்க, அவ்வளோதான் இருக்கு. இப்போ இந்த விபத்துக்கான காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. அரசா இல்லை வந்து ரயில்வே துறையா அந்த மாதிரி? இந்த இது உண்மையாக இருந்தால் மோடி தான் உள்ளே போகும், ஜெய் அமித்ஷா உள்ள போகும். இந்த சிக்னலே அந்த ஸ்டேஷனில் பதிக்காமல் அடிச்சு இருந்திருக்காங்க. 4 ட்ராக் போகுது, 4 ட்ராக் போகிறதுக்கு சிக்னலே இல்லாமல் இருந்திருக்குது. புதுசாக மாத்திரம் சொல்லி இருந்த பழைய சிக்னலை எடுத்துகிட்டு புது சிக்னலை போட்டிருக்காங்க. போடாமல் இப்போ பழைய சிக்னலை எடுத்துகிட்டு புது சிக்னல் போடாமல் இருந்திருக்காங்க. அதனால தான் நின்றுட்டுருக்க ட்ரெயினில் போய் மோதி இருக்குது. ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விபத்து ஏற்பட்டிருக்கும் போது லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து அமைச்சராக இருந்து பதவியெலாம் விலகியிருக்கிறார் அவரே. இப்போ இப்படி இருக்கும்பொழுது இப்போ இந்த விபத்துக்கு வந்து யார் பொறுப்பேற்பா, யார் இப்போ இதுக்கான பதில் சொல்லுவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து இந்த இப்போ இந்த விஷயத்தை இது எடுக்கும்போது நான் அதை வந்து அரசுக்கு அதை வந்து நான் சம்மந்தப்படுத்த மாட்டேன். இப்போ வந்து தனுஷ்கோடியில் ட்ரெயின் நிற்கிது, புயல் அடிக்குது, தனுஷ்கோடி ஸ்டேஷனில் இருந்த ட்ரெயின் அப்படியே கடற்குள்ளார் போயிடுச்சு, 300 மாணவிகள் அப்படிப்பட்டாங்க, கடலில் அப்படிப்பட்டாங்க, ரயிலே முழுகிடுச்சு கூட. சேலம் இது ஏற்காடு எக்ஸ்பிரஸ் புறப்படுது, முறப்பூர்கிட்ட போன போது இதே மாதிரி நின்றுக்கிட்டு இருந்த ஒரு ட்ரெயின் அடித்து அந்த பக்கம் விழுந்து ஆப்போசிட்டில் வந்த ட்ரெயின் இதே மாதிரி நடந்தது. அந்த ட்ரெயினில் போகிறதா இருந்தது வந்து எம்ஜிஆர் கூட, எங்கள் அண்ணன் ராஜாராம். என்ன காரணத்தினாலேயோ எம்ஜிஆர் வந்து நாளைக்கு போய்க்கலாம் ராஜாராம்னு சொல்லி கேன்சல் பண்ணார். ராத்திரி 9:30 மணிக்கு 10 மணிக்கு ட்ரெயின், 9:30 மணிக்கு போய் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார். என்ன ஆச்சுன்னு தெரியாது. அந்த ட்ரெயினுக்கு வந்து 300 பேர்த்துக்கு மேலே இறந்தார். அது மாதிரி நிறையா நடந்திருக்குது, பல இதும் நடந்திருக்குது. அதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கத்தை காரணம் காட்ட முடியாது, அதெல்லாம் அரசாங்கத்தை காரணம் சிக்னலை சரியாக பார்க்க முடியல, சிக்னல் சரியாக இல்லை, தேவையில்லாத பல ரயில்கள். அதாவது தண்டவாளம் ஒரே தண்டவாளம் தாங்க இருக்குது, அதில் அப்போ வந்து 3 ரயில் தான் ஓடுச்சு, இப்போ 300 ரயில் ஓடுது, அதே தண்டவாளம் அதே தான் இருக்குது. அப்புறம் எப்படி இந்த விபத்துக்கள் எப்படி தவிர்க்க முடியும்?
இப்போ இந்த ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்டு காயமடைந்தவங்கள்லாம் வந்து இப்போ விமானம் மூலயமா கொண்டு இங்கே கூப்பிட்டு அழைச்சிட்டு வர்றாங்க. அப்புறம் ட்ரெயின் வச்சுலாம் சிறப்பு ஒரு ரயிலெலாம் அமைச்சு அதை வச்சுலாம் அழைச்சிட்டு வராங்க. இப்போ அழைச்சிட்டு வரும்போது இப்போ தமிழ்நாடு வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. இப்போ நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம், எந்த நேரத்திலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் எந்த விஷயம்னாலும் எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இது மாதிரி அதுக்கு முன்னாடி அமைச்சர்கள் எல்லாருமே அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வச்சுட்டு இப்போ தமிழர்கள் வந்து இப்போ நிறைய பேர் இன்னுமே வந்து கவுண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ இறந்தவர்கள் எண்ணிக்கை வந்து 300 தாண்டி போயிடுச்சு, இருந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எண்ணிட்டு இருக்கும்பொழுது இப்போ எவ்வளோ பேர்னு சொல்லிட்டு சரி நிறைய அண்டு சவுல போனவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த தகவல்கள்லாம் வந்து அவர்கிட்ட கேட்கும்பொழுது எங்களுக்குமே இன்னும் சரியான தகவல்கள் வந்து வரலை, அண்டு சவுல இருக்கவங்களாம் நாங்கள் யாருன்னு எங்களால் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் வச்சுட்டு அவர் முடிக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் சரி செய்யறதுக்கு அங்கே இருக்கிற ரெஸ்கியூ டீமே வந்து இன்னும் 2 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணு ட்ரெயின் அடிபட்டுருக்குங்க, ஒரு ட்ரெயின் கவுந்தாலே பெரிய விஷயம். ரெண்டு ட்ரெயின், ஒன்று கூட்ஸ், அதனால் ரெண்டு ட்ரெயினில் இருந்த ஜனங்கள் அடிபட்டுருக்காங்க. அது சாதாரண விபத்து இல்லையே, பெரிய விபத்து. இன்றைக்கு வரையிலும் நான் சொன்னேன்னே, அது தனுஷ்கோடியில் அந்த கடலுக்கடியில் போன ரயில், அந்த 300 மாணவிகள் என்னானாங்கன்னே தெரியாது, என்னானாங்கன்னே தெரியாது. இதெல்லாம் அதை விட ஒரு தடவை திருவண்ணாமலை போகிற வழியில் அந்த செங்கன் செஞ்சு தாண்டவுன்னு ஒரு தரப்பாலம் ஒன்று இருக்கும், அந்த தரப்பாலத்தில் திடீர்னு ஒரு வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்து அதில் வந்து ஒரு பஸ்ஸு சிக்கிடுச்சு, அரசாங்க பஸ்ஸு உள்ளே போயிடுச்சு. ரெஸ்கியூ டீம் இவங்க போகிறாங்க, அந்த அந்த சீட்டில் அப்படியே உக்காந்துருக்காங்க அத்தனை பேரும் டெட்டு. அப்படியே பஸ்ஸு அப்படியே உள்ள முழுசாக அப்படியே சீட்லேயே எல்லாம் இருக்காங்க, அப்படியே செத்து கிடக்குறாங்க. இதெல்லாம் வந்து வர்ணிக்க முடியாத மரணங்கள். நாங்கள் நிறையா அந்த மாதிரி பார்த்துருக்கோம், நிறையா பார்த்துருக்கோம். அது அந்த 300 மாணவிகளுக்கான இன்னைக்கு வரலாம் என்னன்னாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதில் தப்பிச்சது யார் தெரியுங்களா? ஜெமினி கணேசனும் சாவித்திரியும், அவங்க ரெண்டு பேரும் அந்த நேரத்தில் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க தனுஷ்கோடியிலேருந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க, தங்கச்சி மடத்து பக்கத்தில் வந்துட்டாங்க, அதில் அவங்க தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ராமநாதபுரத்துலேருந்து ஹெலிகாப்டர்லாம் போய் அவங்கள காப்பாற்றி கொண்டு இது பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவருக்கு பையன் பிறந்தான், சாவித்திரிக்கு பையன் பிறந்தான். அவ்வளோ கஷ்டம் சொல்லுவாங்க. அதாவது இந்த விபத்துக்கள்லாம் நம்ம வந்து கணக்குலேயே எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் அந்த முறை சொன்னேன்னு, ஏற்காடு எக்ஸ்பிரஸ் எம்ஜிஆர் போகிறதா இருந்தது, முறப்பூருக்கும் சேலத்துக்கும் மத்தியில் இருக்கிற அந்த கணவாயில் மாட்டிக்கிச்சு. ஹெலிகாப்டரில் கூட போக முடியல ரெஸ்கியூ டீம். நைட்டெல்லாம் விடிய விடிய ட்ரை பண்ணி 11 மணிக்கு நடந்த விபத்துக்கு இவங்க காலையில் 6 மணிக்கு தான் ரெஸ்கியூ டீம் போக முடிஞ்சது. அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியல. என்னடா அவ்வளோ கஷ்டமான இடமான்னு நான் என்னடா, எங்கள் ஊர் அது தொப்பூர் கனவா வழியாக நாங்கள் அப்படி போவோம். தொப்பூரில் தான் அது விழுந்துருச்சு. தொப்பூர் கனவா வழியாக போகும்போது அந்த மலையெல்லாம் சுற்றி சுற்றிட்டு போவோம். பிளேன் விட்டதுக்கப்புறம் அந்த பிளேனில் ஒரு தடவை போகிறோம், அப்போ தான் பார்க்குற தொப்பூர் கனவா மேலே போகும்போது தான் பார்க்குற இமயமலையெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி. அவ்வளோ ஒரு பயங்கர பயங்கரமான கூர்கூரான இதெல்லாம் பாறைகளும் இதுமோ யாருமே ரீச் பண்ண முடியாது. என்ன மாடர்ன் டெக்னாலஜி இருந்தாலும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு இடம் நம்ம மாநில மாவட்டத்திலே இருக்குதுன்னு எனக்கு பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த மாதிரி இடங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் இதெல்லாம் தாண்டி தான் வந்து போகிறாங்க. இந்த விபத்து ஏற்பட்ட பொழுது அந்த விபத்தில் ஒரு ரயில் வந்து தடம் புரண்டு இன்னொரு தடத்துக்கு போயிருச்சு. ஸோ அதனால் அந்த தடத்தில் வந்த ரயிலும் விபத்துக்குள்ளாயிடுச்சு. ஸோ இப்போ இப்படி இருக்கும்பொழுது இதை வந்து நிறைய பேர் வந்து அரசியல்வாதிகள் வந்து நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ கே.எஸ். அழகிரி அப்படிங்கிறவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த விபத்துக்கு வந்து யார் பொறுப்பேற்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வச்சுட்டு அவர் நிறைய விஷயங்களை வந்து சொல்லும்பொழுது தான் இந்த மாதிரி எல்லாமே லால் பகதூர் சாஸ்திரி வந்து ஆல்ரெடி அரியலூர் நடந்த இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அவர் வந்து பொறுப்பேற்று அவர் அப்போவே ராஜினாமாலாம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சொல்லி இப்போ இது வந்து யாரோட அலட்சியம்? அலட்சியம்னு சொல்ல முடியாதுங்க, அலட்சியம்னு சொல்ல முடியாது. இப்போ என்னன்னா, இப்போ நான் டாக்டர், மயக்க மருந்து கொடுக்குறோம் இல்லையா, மயக்க மருந்து தான் எங்கள் சர்ஜரியிலேயே இருக்கிறதுலேயே மிக பயங்கரமான ஒரு விஷயம். அதுக்கு நாங்கள் பல்வேறு வகையான சோதனைகளை நாங்கள் பண்ணுவோம். முதல்லையே அதை வந்து டெஸ்டோஸ் போடுவோம். டெஸ்டோஸ் போட்டு அதுக்கு வந்து ரியாக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, பேஷண்ட் நார்மலாக அக்செப்ட் பண்ணிக்குது, அந்த பேஷண்ட்டோட உடம்பு அக்செப்ட் பண்ணிக்குதுங்கிறது வந்து 4-5 டெஸ்ட்டுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து சர்ஜரிக்கே ஒத்துக்குவோம். சரி நாங்கள் சர்ஜரி பண்ணுறோன்னுவோம். இதையும் மீறி என்ன ஆகுன்னா, அந்த ஊசி போடுவோம், அந்த ஊசி குத்தி கூட இருக்காது. அந்த சைலோகைன் பாசியன் வந்து எப்படின்னா, அந்த அந்த ஒரு ஊசி முனையில் ஒரு இப்போ நாட் 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 1 மில்லி லிட்டர் இருக்கும், அவ்வளோ தான் இருக்கும். அது இப்படின்னு பேஷண்ட் செத்து போடுவோம், அவ்வளோ க்யூக் டெத். அது அதை வந்து இப்போ விஜயகாந்த் மாதிரி என்ன பண்ணுவாங்கனாக்கா, பணத்தை வச்சு டாக்டருக்கு பிழைக்கிறாங்கன்னு காட்டுவாங்க, காசு அவங்களுக்கு சம்பாதிப்பானுங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பேர். அதனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து டாக்டருங்களை பிடிச்சி அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் இருக்குது.
அதனால தான் இன்றைக்கி வந்து அமெரிக்காவிலாம் நீங்கள் வந்து டாக்டர் நேராக போய் பார்க்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு இன்சூரன்ஸ் வச்சுருக்கணும், டாக்டருக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும். பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து டாக்டரை பார்க்க முடியும். அந்த இன்சூரன்ஸ் பேப்பரெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே ஆனால் தான் வந்து உங்களை பார்ப்பான். உயிர் போகிற மாதிரி இருந்தால் கூட டாக்டர் வரமாட்டான், கத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவன் நல்லானவனே இந்த பேஷண்ட் என்ன பண்ணுவான், என்னை கவனிக்கிறதுக்கு லேட் பண்ணான்னு சொல்லி கேஸ் போடுவோம். ஜட்ஜி எப்படி கொடுப்பான் தெரியுங்களா? $3 million ஃபார் த டாக்டர் ஃபைன், $1 million. பல டாக்டர்ஸ் திரும்பி வந்துட்டாங்க, இருக்க முடியாதுன்னு. அப்புறம் தான் அமெரிக்கா மாட்டிக்கிட்டு முடிச்சது. ஏன்னா இந்திய டாக்டர்கள் இல்லைன்னா அமெரிக்காவில் வைத்தியமே கிடையாது. இது எதுக்கு சொல்ல வந்தேன், இதை நீங்கள் என்ன கேட்டீங்க? இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது வந்து விபத்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் சார் இருக்குது. இப்போ இப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அழகிரி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரயில்வே அமைச்சர் அவர் வந்து RSS பயிற்சி மையத்துக்கு போகிறதுக்கே ஒரு நேரம் சரியாக இருக்குது, ரயில்வே அலுவலகங்களுக்கெல்லாம் அவர் சரியாகவே வரதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் தெரியாது, அது அவங்கள தான் கேட்கணும். இப்போ மோடிக்கிட்ட வந்து பிரதம மந்திரி வேலையை பாருன்னா எப்படி முடியும்? ஃபாரின் போகிறதுக்கு அவருக்கு டைம் இல்லை. அதான் ஒரு தடவை ராகுல் காந்தி சொன்னார், வி வெல்கம் அவர் பிரைம் மினிஸ்டர் ஃபார் இஸ் விசிட் டு இந்தியான்னார். தெரியுமில்ல, அது இந்தியாவுக்கு ரொம்ப நாள் கழித்து வந்தார். வி வெல்கம் அவர் பிரைம் மினிஸ்டர் ஃபார் இஸ் விசிட் டு இந்தியா அப்படின்னாரு. இன்னொரு ஜோக் ஒன்று சொன்னாங்க, பிளேனில் போயிட்டு இருந்தாரான், பல நாடுகளை கடந்து போயிட்டு இருந்தாரான். அது இந்த இந்த இது இந்த நாடு இது இந்த நாடுன்ற ஒரு இடத்துக்கு வந்தபோது, இது எந்த நாடியோ ஒன்றுமே தெரியலன்னு, இது இந்தியா சார், அவர் இந்தியா சார்றாங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவருக்கு ஃபாரின் போகிறதுக்கே டைம் இல்லை. அவர்கிட்ட போய் பிரதம மந்திரி வேலையை பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ நாடாளுமன்றம் கட்டியிருக்காங்களே, அந்த திறப்பு விழாவுக்கு போனது தான். இதுக்கப்புறம் அவர் எங்கே வர போகிறாரு? இப்போ இருந்த நாடாளுமன்றத்துக்கு எத்தனை தடவை வந்தார் அவர்? யார் இருந்தால் யார் பதில் சொன்னால்? நாடாளுமன்றத்துக்கு எதுக்கு கட்டடம் என் கேள்வி அதுதான். காலையில் வந்து கூடுவீங்க, கூடினோடனே அமளி, ஓகே, எந்த கேள்வியும் எடுக்கக்கூடாது, எந்த பதிலும் சொல்லக்கூடாது. நாடா சபாநாயகர் சொல்லுவார், எதிர்கட்சிக்கு உடனே அமளி, மதியம் வரை ஒத்திவைப்பு. மதியம் வந்த உடனே எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, எந்த விவாதமும் இருக்கக்கூடாது, சபாநாயகர் சொல்லுவார், மறுபடியும் அமளி. நாளை கடைசியில் என்ன ஒன்றா 15 நாள், ஒரு நாள் கூட சாப்பே கூடாமல் இது. அதுக்கு எதுக்குங்க நாடாளுமன்றம்? ஒரு டென்ட்டு போதாதா, ஒரு மைதானம் போதாதா? உள்ளே வந்தோட சபை ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு போக வேண்டியதுதான். அதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி கட்டடம் கட்டுறேன்? என்றைக்கு பாராளுமன்றம் நடந்தது? எதுக்கு உங்களுக்கு நாடாளுமன்ற கட்டடம்? என்றைக்கு மோடி வந்தார்? என்றைக்கு இந்த சபாநாயகர் வந்து முழுசாக நாடாளுமன்றத்தை நடத்தினார்? எதுக்குது? எதுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கீங்க? வேஸ்ட்டு. அப்போது நடந்த விபத்துகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் ரெஸ்கியூ பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாமே இருக்கட்டும், ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விபத்துலையுமே கூட ஒருவர் வந்து இப்போ அங்கே ஒரு விபத்து நடந்திருக்கு, அதை சொல்கிற அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் வந்து ஓடி வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லி அப்புறமா ரெஸ்கியூ டீம் வர்றது. அந்த ஊர் வந்து ரிமோட் பிளேஸுங்க, எந்த ஒரு 3 ட்ரெயின் விழுந்ததில் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் ஸ்டேஷனே இல்லையே, எதுவுமே இல்லையா? அப்போ போய் தான் சொல்லணும். அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் திரண்டு வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மீட் எடுத்துருக்கிறாங்க. அது நீங்கள் உலகம் முழுவதிலும் அது நடக்கிற விஷயம் இது, உலகம் முழுவதிலும் நான் பார்த்துருக்கேன். ஒரு விபத்துன்னு வந்ததுனாக்கா நீங்கள் வந்து மனுஷனை நீங்கள் பார்க்குறது அங்கே தான் பார்க்க முடியும். யாருன்னு நமக்கு முன்ன முடியாது. நான் வந்து ரோடு ஆக்சிடென்ட்டில் விழுந்துருக்கேன். இப்போ பெரியார் சாலை இருக்குது, சிம்சன் கிட்ட அங்கே வந்து என்ன ஒரு டாக்ஸி அடிச்சுட்டாலும் நான் கீழே விழுந்துட்டேன், விழுந்த ஸ்கூட்டர்லேருந்து விழுந்துட்டேன், கால் முடிஞ்சிடுச்சு, ஃப்ராக்சர். அங்கே டிராஃபிக் கான்ஸ்டபிள் நிற்கிறாரு, எந்திரியா கீழே உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னாரு, சார் கால் முடிஞ்சு போச்சுன்னு. இவ்வளோ தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார் வந்தால் என்னன்னு தெரியாது. டகாலும் ஒரு 5-6 பேர் ரோட்லேருந்து அப்படியே ஓடி வந்தாங்க. அம்மா அந்த பாலத்தை, அந்த பாலம் இருக்கும் இல்லையா, அந்த இந்த பக்கத்து ஒரு 6-7 பேர், இந்த பக்கம் ஒரு 6-7 பேர், என்னாச்சு கால்? ஒரு ஆட்டோ ஒரு நிறுத்திட்டு நிறுத்துறா அப்படின்னா தூக்கி என்ன போட்டாங்க, 2 பேர் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ஜிஹெச் கொண்டு போய், ஐயா என் ஸ்கூட்டர் கிடக்குது, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். 2 பேர் ஸ்கூட்டரை பார்த்துட்டாங்க, சாவி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. யார் அவங்க? யார் அவங்க? எனக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு? என்ன மனித நேயம்? முன்னப்படுது கொண்டு போய் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி டாக்டர்கிட்ட கத்துறாங்க. ஏன் சொந்தக்காரன் கத்திருக்க மாட்டான்? என்னையா கால் முடிஞ்சிருக்கு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறேன். யோ, அவள் எங்கள் ஸ்டூடெண்ட் தாயா அப்படின்னு, மெடிக்கல் ஸ்டூடெண்ட் என்னப்போ எங்கள் ஸ்டூடெண்ட் தாயா? அந்த அளவுக்கு. அதே மாதிரி ஒரு தடவை குரம்பேட்டிலேருந்து வரும்போது பல்லாவரத்துக்கிட்ட ஒரு டாக்ஸிக்காரன் தட்டி விட்டான், எங்கே போய் விழுந்தேன். அப்போவும் அப்படி தான், அந்த அதாவது பக்கத்தில் பள்ளம் இருக்கும், ரோட்லேருந்து விழுந்து அந்த பள்ளத்துக்குள்ளார போய் விழுந்துட்டேன். அந்த பள்ளத்துலேருந்து தூக்கிட்டு வந்து வெளியே போட்டாங்க. இப்போ பேண்ட்டெல்லாம் கிழிஞ்சுவாங்க, ரத்த காயம் தான், எலும்பெல்லாம் ஒன்றும் புரியல. அப்போவும் அப்படி தான், அந்த ஸ்கூட்டரை தூக்கி ஒரு வண்டியில் ஒரு ஆட்டோவில் போட்டாங்க, என்னை ஏற்றி உட்கார வச்சு போக மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆபத்து காலங்களில் வந்து உதவக்கூடிய மக்கள் உதவு பண்ணுற மாதிரி எங்கேயும் உலகம் பூராமே அதை நீங்கள் பார்க்கலாம். மனிதன் இருக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து ஒரு உதாரணம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.